ஆமா நான் வந்து புண்ணியம் தட்டத்துக்காக கோயில் கோயிலா போறோம். வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம மூணா பாருங்க. நம்ம வந்து இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். அம்மா பாப்பா எல்லாருமே உக்காந்துட்டாங்க. எல்லாம் லக்கேஜ்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஒரு 50 பேர்கிட்ட போயிட்டு இருக்கோம். நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க, கோவில் கோவிலாக போக போகிறோம். அதான் சொன்ன மாதிரி கோவில் கோவிலாக போக போகிறோம். வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். புரியல, இல்லை படைக்கிறாங்க படைக்கிறாங்க. நம்ம எப்பவுமே நம்மளோட எல்லை தாண்டி போகும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுங்க. செம்ம ஆட்டங்க, எல்லாம் ஆடி ஆடி ஓஞ்சி போய் எல்லாம் தூங்கிட்டாங்க. இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2:30. முழிச்சிட்டு இருக்கவங்க மட்டும் வந்து டீ சாப்பிட்டோம். Even when you feel low you can still go, even when you feel slow you can still go, even when there's no hope you can still go, I never answer to no man I still go, go go. சரி வா 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 வா, இவனே வாடா, விடு விடு, கோவப்படாத வா. லோடு ஏத்தினி யாரா? அவன் லூஸ் மாதிரி பேசுறான். அவன் நம்ம இப்ப கர்நாடகாக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம வண்டியில போக முடியாது, அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில தான் நம்ம போக முடியும். நம்ம வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு அப்படியே நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இங்கேருந்து கோடிலிங்கம் கோவிலுக்கு கரெக்டாக 29 கிலோமீட்டருங்க. நம்மளை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் இதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்த பஸ்ஸில். நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளியில் வந்திருக்கிறோங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஏண்டாவும் வந்தோன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு, இந்த பஸ்லேருந்து அந்த பஸ்ஸுக்கு ஏறிக்கிட்டு, நெருக்கல்ல வந்து உக்காந்துக்கிட்டு, அம்மா ரொம்ப வந்து ஏண்டாவும் வந்தோன்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நாங்கள் அந்த கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:17. ரொம்பவே இருட்டாக இருக்குங்க, செம்ம கூலிங்காக இருக்குது. ஆனால் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:26 ஆகுது.
நாங்க எங்க உட்காந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியல. பாப்பா என்ன நடக்குதுன்னு உனக்கா தெரியுமா? கோயிலு திறக்கிறதுக்கு லேட் ஆகும் மாண்டி, அது வரைக்கும் நம்ம இங்கதான். எவ்வளவு நேரம் ஆகும்? முக்கால் மணி நேரம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் கிளம்பிக்கணுமே கோயில. ஆமா ஆமா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். நம்ம பஸ் அங்கேயே இருக்குது, அந்த பஸ்ஸில் வரக்கூடாதான். அதில் வந்தீங்கன்னா வந்து ரேட் அதிகமாக கேட்பாங்களாம். அதுக்காக இங்கேவே இங்கே இருக்கிற பஸ்ஸில் தான் நம்ம வரணுமா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபா, ஒரு தலைக்கு 100 ரூபான்ற மாதிரி கணக்கில் வந்தது. நாங்கள் மொத்தம் 53 பேர் வந்தோம். இங்கே தான் எங்கேயோ அந்த கோயில் இருக்கு, ஆனால் எங்கே இருக்குன்னே தெரில. கோடிலிங்கம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு லைட்டு கூட இல்லை, ரொம்பவே எங்கே இருக்குன்னே தெரில எனக்கே கோயில். ஆனால் வந்து இந்த சைடு தான் இருக்குன்றாங்க கோவில். ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது. பாருங்கள், ஒரு கோடி லிங்கம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லைட்டு கூட இல்லை. ஏதோ ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது. சாமியில் கூட பணக்கார சாமி ஏழை சாமின்னு இருக்குது பாருங்கள். ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. செம்ம சில்னஸ்ஸு, செம்ம குளிர் குளிருதுங்க. கிளம்பிட்டியாப்பாட்டியா? பேண்ட் எனக்கு கூடாம்பா. ஆமா ஆமா, போட்டு தரேன் பேண்ட் கூட. பேண்ட் கூடாம்பா. நாங்க எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோங்க. எல்லாமே நம்ம ரிலேஷன், எல்லாரும் அப்படியே இந்த இடத்துல சாப்பிட்டு நெக்ஸ்ட் கோயிலுக்கு போக வேண்டியதான். ஏ குட்டி பாப்லு, என்ன பண்றீங்க? என்ன சாப்பிடுறீங்க? மம்மி சாப்பிடுறீங்களா? மம்மி சாப்பிடுறீங்களாப்பா? சாப்பிடு சாப்பிடு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:55. எல்லாருமே குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு. அக்கா அம்மா பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. நல்லாவே நடிக்கிறாங்க, ஆர்வமா எதிர்பார்க்கிறோம் அவங்களோட ஆக்டிங். அவங்க சின்ன வயசுல இருந்த ஒரு அவங்களோட ஹாப்பினஸ்லாம் இப்போ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அது நல்லா ஃபீல் பண்றேன் நான், ஏன்னா நாங்களும் அந்த நிலைமையில தான் இருந்தோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:45. நாங்கள் எப்பயோ கிளம்பி எப்பயோ வந்து உள்ளே வந்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்து நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து கோவில் நட வந்து திறக்கலை. அம்மா என்னம்மா, என்ன என்ன நினைக்கிற? என்னம்மா சாமி கும்பிட வந்துக்கிறோம். இது வரைக்கும் இந்த கோயிலுக்கே நாங்கள் வந்ததில்லை. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க சாமி பார்க்க. ஆமாம்மா, உனக்கு தெரியுமா, ஒரு சாமியை பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய தடுங்கள் வருமா. தடுங்கள்லாம் தாண்டி நம்ம அந்த சாமியை பார்க்குறோமா இல்லையான்னு தான் விஷயம். ஆனால் எந்த இதுலையும் பின்வாங்கக்கூடாது. சொன்னல்ல 3வது. ஆமாம், அத்தா எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க, விடாதீங்க. ஆ, அவ்வளோ தரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோடி லிங்கம் இருக்கு. இவ்வளோ லிங்கத்தையும் பார்க்கறதுக்கு 2 கண் சத்தியமாக பத்தவே மாட்டுதுங்க. 2 கண் பத்தாதுரா, 2 கண் பத்தாது என்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து 2 கண் பத்தாது போல இருக்குது. பாருங்க கீர்த்தனாவை, வீணை பாருங்க, அடங்க மாட்டான், ஓவர் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான்.
நம்ம நினச்சது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சாமியை அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நான் வருவேன். நான் ஒன்று நினச்சிருக்கேன், கண்டிப்பாக அது நடந்ததுன்னா இந்த கோயிலுக்கு நான் வருவேன். கண்டிப்பாக நடக்குமா, கவலைப்படாத. சிவனை நம்பியோர் கைவிடப்படார். ஃபைனலாக நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். நம்ம நைட்டு பார்த்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இது தெரியுதுங்களா நம்ம பஸ்ஸு? நைட்டு ஒன்றுமே தெரியல, காலையில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த தூரத்தில் ஒரு லிங்கம் தெரியுதுங்களா? சரியா நைட்டுக்கு வந்து லிங்கம். இவங்க வந்து எங்கள் அத்தை, செம்ம ஜாலியான ஒரு கேரக்டரு. அங்கே பாருங்க ஜாலியாக இருப்பாங்க. அவங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருமே செம ஃபன் பண்ணுறாங்க. வண்டியில் வரும்போது செம்ம டான்ஸு அலப்புறாங்க, கிளப்புறாங்க. நீங்களும் போங்க, நீங்களும் வாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அப்போ வீடியோ எடுக்கும்போது என்னடா இது புதுசாக ஒரு சிலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா தாங்க தெரிஞ்சுது அது ஒரு மனுஷன்ட்டு. செம்ம ஃபன் ஆயிடுச்சுங்க. இவர் தாங்க நம்மளோட டிரைவர், ரொம்பவே ஜாலியான கேரக்டர். இவருக்கு வயசு 24 தான் ஆகுது, ஆனா இந்த வயசுல இப்படி வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு எங்களால் நம்பவே முடியல. அவ்வளவு சூப்பரா ஓட்டினாரு. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And I'm... அதே பிச்சுக்கு அப்படியே போடு. வந்து நம்ம மகாதேவர் மலைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. கீழே வேற வந்து இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே ஒரு சித்திரை பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடி எந்த இடத்துலப்பா, எங்கப்பா, எதுப்பா, இதுவா? சாவு சாவு சாவு, வீணா ஆச்சுட்டான், ஆச்சுட்டான், மாமா ஆச்சுட்டான், மாமா ஆச்சுட்டான்ப்பா. ஐயோ எங்கப்பா, இங்கேப்பா. ஐயோ பிள்ளைக்கால அடிபட்டுச்சு. அடி அடி எட்டி எட்டி வதப்பா, எட்டி வத எட்டி வத. இதுவா இதுவா இதுவா. சாவு சாவு சாவு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக இருந்தது, எங்களால் ஏறவே முடியல. அம்மாவை பாருங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வராங்கன்னு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகாதேவர் கோவிலுக்கு வந்திருக்கோம்.
ரொம்ப ஹைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், மேல நடந்து வரவே முடியல. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அம்மா சொல்லுமா, எப்படி வந்தனே தெரியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வியன் வந்து அட்டகாசம் பண்றான், குரங்கெல்லாம் பார்த்து இங்க ஒரு குரங்கு இருக்கு, அங்க ஒரு குரங்கு இருக்கு, வியன் போட்டு பாரு, கடி இவனை கடி இவனை கடி இவனை கடி இவனை கடி. குட்டி வீணு அழுவு கூட, கொண்டு காட்டு கொண்டு காட்டுப்பா கொண்டு காட்டுப்பா வீணு கொண்டு காட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மலைக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே பாதி வந்துட்டோம். இங்கே போனவங்கலாம் வந்து ஒரு நிறையா பேர்லாம் வந்து அந்த பக்கம் போகாதீங்க, குரங்கு எல்லாத்தையுமே பிடுங்குது அப்படின்றாங்க. என்ன கதைனே தெரில, அவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் போகலாமோ வேணாமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு நல்லா ரொம்ப ஹைட்டில் இருக்குது, பார்த்தாலே செம குரங்கு இருக்குது. இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா குரங்கு கொஞ்சம் இருந்தது, நிறையா குரங்கு இருக்குது, அவங்க ஏதோ பேக்கெலாம் பிடுங்கிருச்சான் அப்படின்றாங்க. நாங்கள் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்குறோம். அப்புறம் நாங்கள் மலை ஏறி கோவில்லாம் பார்த்தாச்சு. இங்கே வந்து அன்னதானம்லாம் பண்ணாங்க, ரொம்பவே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. மதிய லஞ்சு நாங்கள் இங்கேயே முடிச்சிட்டோம். அப்புறம் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து மூடி இருந்துச்சு, ஒரு ரெண்டு மூணு டாய்லெட் மட்டும்தான் திறந்துருந்தது. மக்கள் எல்லாம் ரொம்பவே அவதிப்படுறாங்க, ப்ளீஸ் இதை கொஞ்சம் திறந்து விட்டால் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கே 1000 மேலே பக்தர்கள் இங்கே வந்து போகிறாங்க, ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு தாங்க போகிறோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவன் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்குது. இந்தியாலே அந்த சிலை இங்கே மட்டும்தான் இருக்கான், சிவன் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. சாமி சிலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, நாங்கள் வேற பயந்துக்கிட்டே வந்தோம். கோவில் சாத்திர டைம் ஆயிடுச்சுன்ட்டு மணி பார்த்தீங்கன்னா 8:30. நாங்கள் ரொம்ப வேக வேகமாக வந்தோம், எப்படியோ கோவிலில் வந்து சாமியை பார்த்தாச்சு. அடுத்தது என்னங்க, சாப்பாடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்டுக்கு வந்து சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வானல் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஏதாவது சொல்லாத, நீ தான் மெயின், இப்படி சொல்லி சொல்லி அப்படியே மறைச்சிக்கிற உன்னோட திறமையெல்லாம். இவர் அசிஸ்டன்ட், இவர் அசிஸ்டன்ட் மேனேஜர், இவர் அதுக்கு மேல மேனேஜர். சீக்கிரம் அப்பா, ஓகே 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 ஓகே. இன்னும் மாறி மாறி என்னென்னமோ நடக்குது. மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்குன்னா நீ அருமையா இருக்குன்ற. நம்ம வந்து நைட்டு கோவிலே ஸ்டேங்க, இங்கதான் நம்ம பஸ் நிக்குது, இங்கதான் நாங்க சமைச்சோம், இந்த பில்டிங்ல தாங்க நாங்க தங்குறோம். அதிகாலை 4:45, நாங்க எல்லாரும் நல்லா தூங்கி எழுந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்ப டீ சாப்பிட்டு நம்ம பெரிய பாளையம் தான் போறோம். நாங்க வரும்போது கூகுள் மேப்பை பார்த்து வந்தோம், 25 km 2 மணி நேரமா சுத்தி 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 இப்பதாங்க வந்தோம், மணி கரெக்டா 7. Thank you.
கோவிலில் நம்மளோட ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு மதியத்துக்கு நம்ம மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிடுவோங்க, அடுத்த தண்ணி லைட்டாக ஊற்றணுமா, அதுக்கப்புறம் எங்களுக்கு போட்டுக்குமா தண்ணி. ஏங்க இதில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறீங்க? ஒரு கேப் மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டாப்ல. ஓ அப்படி சொல்கிறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரியாணி மசாலா 50 கிராம் போட்டு 20 கிராம் கரண்டில போட்டுருங்களா? எப்படி இவர் தாங்க நம்மளோட மாஸ்டர், ரொம்பவே சூப்பரா செஞ்சாரு. இவரோட நம்பர் கீழே மென்ஷன் பண்ற, வேணுன்றவங்க கால் பண்ணி பேசுங்க. நாங்க சாமி பார்த்துட்டு பிரியாணி செஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டோங்க. செம்ம கூட்டங்க, எல்லாரும் அந்த வேப்பல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே கூட்டமா இருந்தது, சூப்பரா இருந்ததுங்க. அப்புறம் ஒரு இடத்துல சாப்பிடலான்ட்டு நாங்க வண்டியை நிறுத்திருக்கோம். நாங்கள் மதியத்துக்கு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இன்னொரு கோயிலுக்கு தாங்க போயிட்டு ¡Suscríbete al canal!
நாங்க சென்னைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இப்ப கரெக்டா டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி 2:30. கோயில் தோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நாங்க இப்ப மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7:30. எப்படியோ சீக்கிரமா கோவில் நட சாத்துறதுக்குள்ள எப்படியோ சாமியை பார்த்துட்டோம். என்ன வியன் கார் எல்லாம் கேட்டு அழுவே இல்ல கம்பெனி ரெண்டா ரேட் அதிகமா ₹100 தான்மா கூப்பிடுறாங்க போய் அவனும் அழுவுல போயிரு கம்முனு வரும் உப்மா செஞ்சு மதியம் இந்த பிரியாணியை வச்சு நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம். இவ்வளவு நேரம் எல்லாமே நல்லா போச்சு. வீட்டுக்கு கிளம்புற நேரம் பார்த்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க. பேக் டயர் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கல்லு மாட்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க. மோசமான கல் இந்த கல்லுதா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு அம்மா எங்க பஞ்சர் ஆயிடுச்சுப்பா வண்டி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. என்னப்பா என்னதுப்பா? ஆமா வேற டயரு. நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஸ்டேட்டஸ்ல போறது இல்ல. நீ ஏறி நீ பஸ்ல நாங்க ஸ்டெப்னிலாம் மாத்திட்டு வண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சைட்ல இருக்கிற வாட்டர் கேன் எல்லாமே ரோட்ல விழுந்துருச்சு. என்னடா ரொம்ப அவசரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்பரத்தை ஏத்தணும். வயரை பிடிச்சிருங்க வயரை பிடிச்சிருங்க. என்னடா இது எங்க நேரமோ ஒண்ணுமோ அந்த டோர் ஒழுங்காவே லாக் ஆகல. அப்புறம் தண்ணி கேன் எல்லாம் எடுத்து உள்ள போட்டு நாங்க கிளம்பிட்டோங்க கோயில்ல இருந்து. இப்பதான் வெளியே போறோம். அவ்வளோதாங்க நாங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேராக ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். அவ்வளவுதாங்க எங்க இருந்து கிளம்பணுமோ அதே இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம். எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நம்ம காரை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பறக்கலாம் வாங்க. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. ஏன் வீட்டுக்கு வந்தாச்சு? வந்துட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டங்க. இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1:11. ஓகே பாய். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இருக்கிற சின்ன ஒரு இந்த வாழ்க்கையில எல்லாரும் எதை பத்தியுமே யோசிக்காம எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஓகே, குட் நைட்.